வணக்கம் தமிழா, ஒரு செம்மையான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா, போட்டித் தேர்வுக்கு செல்வோருக்கு அனுமதி, அதாவது முழு ஊரடங்கு நாளான ஞாயிற்றுக்கிழமை அது 9/1/2022 அன்று போட்டித் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வுக்கு செல்வோருக்கு அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 2020-21 ஊரடங்கு இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2022 இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஒரு போட்டித் தேர்வுனாலும் அவங்க சொன்ன டேட்டில் கண்டிப்பாக தேர்வு நடக்கும். ஓகேங்களா? நம்ம ஹால் டிக்கெட் காமிச்சு நம்ம போய்கிட்டே இருக்கோம், அதுக்கான ஒத்துழைப்பு அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செய்தி வெளியிட்டாங்க. ஓகேங்களா? ஊரடங்கு நாளன்று போட்டித் தேர்வில் செல்வதற்கு அனுமதி. கொரோனா பரவலை தடுப்பதற்காக முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒன்றிய மற்றும் மாநில அரசு பணியால் தேர்வாணையம், அதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகள், மற்ற போட்டித் தேர்வுகள், நிறுவன நடைபெறும் வேலைவாய்ப்புகள் நேர்முகத் தேர்வுகள் ஆகியவற்றில் பங்கேற்க செல்லும் இளைஞர்கள் தேர்வு கூட அனுமதி சீட்டு, ஹால் டிக்கெட் அப்படி இல்லைனா கால் லெட்டர், அழைப்பு கடிதம் ஆகியவற்றை காண்பித்து தங்கள் பயணங்களை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்படுகிறது. ஸோ எந்த உறுதியுமே தேவையில்லை, நம்ம ஹால் டிக்கெட் அந்த அழைப்பு கடிதம் இருந்தாலே போது, நம்ம அதை காமிச்சு போய்க்கலாம். இது போன்ற முழு ஊரடங்கு நாட்களிலும் நடைபெறும் போட்டித் தேர்வுகள் மற்றும் நேர்முகத் தேர்வுகளுக்கு செல்லும்போது அவர்கள் காவல்துறை அனுமதி வழங்கி முழு ஒத்துழைப்பு அளிப்பார்கள். ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு சின்னம் தெரியுது. ஸோ அவங்க சொன்னபடி ஒவ்வொரு இதுவுமே நமக்கு வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதனால் வேலைவாய்ப்பு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஊரடங்கு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, நம்மளுக்கான தேதியில் தேர்வு நடக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் பெற தமிழ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.